மான் மிருகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அரசின் சாதனையாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் எங்களது உள்ளாட்சித்துறை 99 விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளது. இந்தியாவிலேயே அதிகமான விருதுகள் பெற்று இதுவரையில் 99 விருதுகளை பெற்றிருக்கிறது. பல்வேறு துறைகளிலே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், இன்றைக்கு ஊரக சாலைகள் அமைப்பதும் கூடுதலாக அது முதன்மையாக அதிகமான சாலைகள். அதே போல் குடிநீர் வழங்குவதும் கூட 99% கிராமங்களில் குழாய் மூலம் குடிநீர் வழங்குவது என்று பல்வேறு சாதனைகளை படைத்து இன்றைக்கு 99 விருதுகளை பெற்றிருக்கிறது. இதுக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கும், அதே போல் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓ பி சிங் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அதே போல் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இன்றைக்கு அம்மாவுடைய அரசின் சாதனையாக அம்மா அவர்கள் அறிவித்த திட்டங்களையும் மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அம்மா அறிவித்த திட்டங்கள் ஒவ்வொரு கிராமங்களும் போய் சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களும் குடிமராமத்து கொண்டல் மண் எடுக்கக்கூடிய திட்டம் என்னென்ன திட்டங்கள் தேவையோ அத்தனையும் அறிவித்து இக்கிராமத்திலே மக்கள் சிறப்பான முறையில் அம்மாவுடைய அரசுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஆதரவு தருகிறார். இப்பொழுது மழையும் அதிகமாக பொழிந்து எல்லா பக்கம் குளங்களும் நிரம்பி இன்றைக்கு எல்லா பக்கம் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளோம். உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சாரம் தீவிரமாக போயிருக்கு. இப்போ கூட நேரடியாக சூலூர் தொகுதிக்கு இப்போ பிரச்சாரத்துக்கு நேரடியாக அங்கே தான் போகிறோம். மக்களுடைய ஆதரவு சிறப்பான முறையில் இருக்கிறது. இன்றைக்கு செய்த திட்டங்களுக்காக இன்றைக்கு முதலமைச்சர் சிறப்பான முறையிலே அம்மா அரசை வழிநடத்துவதற்காக இன்றைக்கு எந்த துறை எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சட்டமன்றங்களே இன்றைக்கு தமிழகம் முதலிடம் என்று எல்லா துறையிலும் அதிகமான விருதுகள் குறிப்பாக உள்ளாட்சித்துறை முதற்கொண்டு, அதே போல் கோவை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது சரி, அதே போல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் இன்றைக்கு கேட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்துருக்காரு. அதனால தான் இந்த 5 காலத்தில் 50 காலத்தில் இல்லாத வளர்ச்சியை கோவை மாவட்டம் கொடுத்துருக்கிறோம். நீங்களும் பார்க்குறீங்க, பொதுமக்கள் பார்க்குறாங்க. எல்லா சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, பாலங்கள் இன்றைக்கு எல்லா பக்கம் பாலங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, மீதி பாலம் கட்டிகிட்ருக்கிறோம். கூட நம்ம ஆற்றுப்பாலம் உங்களுக்கு ஒரு பேஸ் முடியுது, செகண்ட் பேஸுக்கு இன்றைக்கி சாங்ஷன் ஆகிடுச்சு. இன்னைக்கு முதலமைச்சர் போனவாரி சொன்னாங்க, அதுக்கு ஒப்பந்தம் வர போகிறாங்க. அதே போல் அவனாசி ரோடு மேம்பாலமும் இன்றைக்கு டிசைன் முடிஞ்சு இன்றைக்கு ஒப்பந்தம் கோரும் நிலையில் இருக்குது. 9 கிலோமீட்டருக்கு மிகப்பெரிய மேம்பாலம் வரப்போகுது. அதே போல் கூட்டுக் குடிநீர் திட்டம், 3rd கூட்டுக் குடிநீர் திட்டம் இன்றைக்கு நிலம் எடுக்கும் வருவாயில் இருக்கிறது. அதே மேற்கு புறவழிச்சாலும் நிலம் எடுக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 75 கோடி ஒதுக்குனாங்க, இப்போ அடுத்த ஒரு கட்டமாக நிதி ஒதுக்கிறதுக்கு 5 3 இப்போ ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் அத்திக்கிரவணாஸ் திட்டம் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் நிதி ஒதுக்கணும் மட்டுமல்ல வந்து அடிக்கல் ஆட்டியிருக்காங்க. அதே போல் ஸ்மார்ட் சிட்டி திட்டம், மல்டி லெவல் கார் பார்க்கிங், நம்முடைய அரசு மருத்துவமனை மேம்பாடு 90 கோடியில் மேம்படுத்தியிருக்கிறோம். இப்பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு மக்களுக்கு, கோவை மாவட்ட மக்கள் இவ்வளவு திட்டங்கள் இதுவரை நடந்ததில்லை என்று மக்களே இன்றைக்கு அம்மாவுடைய அரசை பாராட்டுகிறார்கள் என்பதை தெரிவித்தார். உரிமை சட்டத்தை பொறுத்தளவுக்கு, மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு டெல்லியில் போகும்போது நானும் கூட்டிருந்தேன். அது தெளிவாக அவரும் அங்கே இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர்கிட்ட பேசும்பொழுதும் தெளிவாக சொன்னாங்க. அதே போல் இன்றைக்கு பாரத பிரதமரும் நேற்று சொல்லியிருக்காங்க,
என் முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு நாங்களும் இந்த இதை பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்னே ஒன்று என்னென்னா, இதில் திமுக வந்து அரசியல் பண்ணுறாங்க. அதாவது முதலமைச்சர் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் தெளிவாக கொடுத்துருந்தார், இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையருக்கு குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் கிறிஸ்துவர் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு உறுதியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு எதிர்கட்சி அரசியல் பண்ணுவதில் அதுக்குள்ள நாங்கள் போகல, ஏன்னா அது அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு சில மக்களுக்கு தேவையான குறிப்பாக சிறுபான்மையருக்கு அம்மா எப்படி இருந்தாலும் அதே பாடியில் முதலமைச்சர் இருக்கார். ஏன்னா இதை பற்றி நானே முதலமைச்சர்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், நாங்கள் பேசுகிறோம், அன்வர் ராஜா பேசுகிறாங்க, நிலோபர் கவுல் பேசிகிட்டு இருக்கும்போது தெளிவாக சொன்னாங்க. அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு கூட ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்தவர்கள் எந்த பாதிப்பும் கிடையாது. அதே போல் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம முத்தலாக் சட்டம் வரும்போது முதலமைச்சர் வந்து இங்கே இருக்கிற இஸ்லாமியராக சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சொன்னாங்க. அதே போல் ஹஜ் கமிட்டிக்கு போகிற அந்த ஃபண்டு வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த ஃபண்டை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்தபோது கிட்டத்தட்ட 6 கோடி ரூபா முதலமைச்சரே கொடுத்தாங்க, நாங்கள் தான் போய் பேச கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த இதுலேயும் தெளிவாக நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கக்கூடிய நம்ம கோவை மாவட்டத்தில் இஸ்லாமியர் அதிகமாக வசிக்கிறாங்க, அவர்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் நாங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? கண்டிப்பாக எந்த காலத்துலையும் வராது, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் பிரிக்கிறதே கிடையாது. அவர்கள்லாம் இந்தியர்கள் தமிழர்கள் அப்படி தான். இப்போ நம்ம இருக்கிறவங்கெல்லாம் இப்போ என் கூட இருக்கிறவங்க என்னுடைய ஓட்டுநர் அவங்க தான், அதே போல் என் கூட இருக்கிறவங்க எல்லாமே தாய் தந்தை போல் நல்லா இருக்காங்க. இப்போ எப்படி அவங்களாம் தமிழர்கள் இந்தியர்கள் அப்படி தான் பார்க்க முடியும். அவங்களுக்கு போய் நம்ம வந்து எடுத்து அவங்கள வேற்றுமையை பார்க்க முடியாது. அவர்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வராது. பிரச்சனை வந்தால் முதலமைச்சரும் சரி நாங்களும் சரி கண்டிப்பாக எந்த காலத்திலும் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். எங்களுக்கு வந்த பிரச்சனை மாதிரி தான் எடுத்துக்குவோம். ஆகவே இதை வந்து திமுக அரசியல் பண்ணுறாங்க. எந்த இஸ்லாமியருக்கும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை கூட கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனையில் அவர்களுக்கு ஏதாவது வருகின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே குடியிருந்துட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து எங்கேருந்து வந்து உங்களுக்கு ஏதாவது அட்டாக் இருக்காங்கன்னு கேட்டால் அது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அந்த மாட்டுக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லைன்னு சொல்லி தெளிவாக மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க, முதலமைச்சர் பேசிக்கிட்டாங்க, அது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆகவே எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் வந்து முதலமைச்சர் தெளிவாக இருக்காங்க, சிறுபான்மையருக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. அதே போல் மத்திய அரசுலேயும் அந்த கருத்தை நேரடியாக சொல்லிட்டாங்க, அதை 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காங்க.